அண்மை செய்தி 1124 இடங்களில் கட்டுமான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்கள் என்ன? நிச்சயமாக, சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு விதிகளை மீறிய 327 கட்டட உரிமையாளர்களுக்கு கட்டுமானத்தை நிறுத்த சென்னை மாநகராட்சி சார்பில் குறிப்பாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1124 இடங்களில் கட்டுமான பொருட்களை பறிமுதல் செய்து சென்னை மாநகராட்சி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 181 கட்டிடங்கள் பூட்டி சீல் வைக்கப்படும் எனவும் உரிமையாளர்களுக்கு குறிப்பாணையை பெருநகர சென்னை மாநகராட்சி எடுத்திருக்கிறது. ஏற்கனவே சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரையில் எந்தெந்த இடங்களில் அவர்கள் விதிகளுக்கு உட்பட்டு விதிகள் மீறப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் அபராதம் செலுத்தி சென்னை மாநகராட்சிக்கான வருமானத்தை பெருக்கும் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த நடவடிக்கையும் பார்க்கப்படுகிறது. அண்மையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற ரைடுகளின் மூலமாக ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை சம்பந்தப்பட்ட பொறியாளர்கள் மூலமாக கள ஆய்வு மேற்கொண்டு இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த குறிப்பிட்ட விதிமீறல்களை திருத்திக் கொள்ளாத கட்டுமான இடங்களுக்கு பூட்டி சீல் வைக்கும் நடவடிக்கை தொடரும் எனவும் சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.